வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பைபிள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுகின்ற இந்த பைபிள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வந்து வழக்கம் போல் இந்த வீடியோவில் நேற்றைய நாளுக்கான கேள்வி அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அதுக்கு நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று என்ன கேள்வினா, மனுஷன் தன் எதின் பலனால் நன்மையை புசிப்பான், துன்மார்க்கனின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். ரொம்ப அழகான வசனம் இல்லை. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஸோ நம்ம மற்றவங்கிட்ட பேசுகின்ற பொழுது நன்மையானவைகளை பேசுவோம், அதே போல் நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம். நாம் மற்றவங்கிட்ட பேசுகின்ற விதத்தை வைத்தே நாம் என்ன பண்ணோம், நம்மளை மற்றவங்க எடை போட்டுருவாங்க. ஸோ மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி நான் வாசிக்கிறேன். இந்த டேஷ் வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸில் வருகிற அந்த எத்தனை வருஷன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து நான் ரெஃபரன்ஸோடு கொடுத்துருக்குறேன் இந்த கொஸ்டினை. சரி பார்க்கலாம், நீங்கள் வந்து எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த எத்தனை வருஷமும் அப்படின்றத கண்டுபிடிக்கணுங்க. ஸோ ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் நம்ம எப்படியாவது பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். ஸோ மற்றவங்களும் வந்து பைபிளில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு அறிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.